ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு ரசம். இன்றைக்கி வந்து நம்ம முளைக்கட்டி செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஏற்கனவே வந்து முளைக்கட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்குன்னு. இதை வந்து நம்ம முத நாளே ஊற போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுட்டு மறுநாள் பார்த்தோன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கோம். இன்னும் நல்லா வேர் விட்டு முளைச்சி வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து குக்கரில் சேர்த்துருக்கேங்க. நான் வந்து எல்லா பயிரையுமே சேர்த்துக்கிட்டேன். இது வந்து முளைக்கட்டி செய்யும்போது நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி தரும். உங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா நீங்கள் முளைக்கட்டாமல் வறுத்துட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு இதில் உப்பும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்சு முளைக்கட்டிருக்கிறதுனால 4 விசில்லே வெந்துடும். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி ரசம் வைக்க போகிறோம். இந்த பருப்பை வந்து நீங்கள் கடைஞ்சிட்டு குழம்பாவை கூட செஞ்சுக்கலாம், இல்லைன்னா தாளிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணியை நான் வடிகட்டிட்டு இதை வந்து தாளிப்பு கொடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் கொள்ளு வந்து தாளித்து சாப்பிட்டுக்கிட்டோம். காஞ்ச மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கொள்ளு ரசத்துக்கு நம்ம அந்த தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக அந்த முளைக்கட்டி வேக வச்ச பயிரையும் இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட வந்து புளிப்புக்கு நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற இந்த தண்ணியை நம்ம வேக வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியோட சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு 2 ஸ்பூன். இந்த ரசத்துக்கு வந்து மிளகு காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு சிறிதளவு, கருவேப்பிலை, மல்லி, 1 தக்காளி. இந்த முளைக்கட்டி செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். அதனால் மிளகு காரத்தை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு மண்சட்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாயும் 1 பச்சை மிளகாயும் கீர்னாப்பில் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கனால இந்த ரசமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முளைக்கட்டி செய்யும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். உங்களுக்கு சளி இருமல் இருந்தால் நீங்கள் வந்து வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா அந்த சளி இருமல் கூட குறைஞ்சிரும். இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். புளியெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே ரசத்துக்கு கடைசியாக தான் உப்பு சேர்ப்பேன், அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. இப்போ ஒரு கொதி வரட்டும். இந்த ரசம் ஒரு கொதி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ரசம் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் சிறிதளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுடைய ரசம் நல்ல சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது மண் சட்டி அப்படிங்கிறதுனால கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுடைய கொள்ளு ரசம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.